அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இளத்திரணியல் விளையாட்டுக்களின் கோர முகம் தந்தை தன் மகனை அழைக்கிறார் அவன் செவிமடுப்பதில்லை தாய் முன்னால் மகள் செல்வாள் ஆனால் அவளை திரும்பியும் பார்க்க மாட்டாள் எம் குழந்தை செல்வங்கள் தன்னை சூழ உள்ளவர்களை விட்டும் தனிமைப்பட்டு கற்பனை உலகில் வாழ்கின்றனர் இதை செய்தது வேறொன்றுமில்லை இளத்திரணியல் விளையாட்டுக்கள் தான் இன்று சிறியோர் பெரியோர் என்ற வித்தியாசமின்றி அனைவரும் பல மணி நேரங்கள் இவ்வுலகில் கழிக்கின்றனர் இவ்விளையாட்டுக்கள் மூலம் ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றி அவர்கள் கணக்கில் எடுப்பதில்லை உண்மையில் இதில் சிலது ஷிர்க் வைப்பு சார்ந்ததாகவும் காணப்படுகின்றது சிலைகளையும் சிலுவைகளையும் புனிதப்படுத்தும் அம்சங்கள் இதில் உள்ளன அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வீட்டில் சிலைகள் சிலுவைகள் உள்ள எதையும் மாற்றாமல் விடுவதில்லை இவற்றில் இன்னும் சிலது சூனியம் ஏமாற்று வித்தைகளை கொண்டது நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் உங்களை நாசமாக்கும் பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் அல்லாவுக்கு இணை வைப்பது சூனியம் மேலும் இன்னும் சிலதில் ஆபாசத்தை தூண்டி ஒழுக்கத்தை சீர்கடுக்கும் காட்சிகள் காணப்படுகின்றன அல்லாஹ் கூறுகின்றான் நவியே விசுவாசிகளுக்கு அவர்கள் தம் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தம் மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் சொல்லுங்கள் மேலும் இவ்விளையாட்டுக்கள் ஒரு குழந்தையை வாழும் உலகில் ஒரு கற்பனை உலகுக்கு கொண்டு செல்கின்றது யதார்த்த வாழ்க்கையில் சம்பந்தப்படாத உயிரினங்கள் கற்பனை பாத்திரங்களை காட்சிப்படுத்தி உள்ளங்களை துவம்சம் செய்கிறது மேலும் இது ஏற்படுத்தும் தீய விளைவுதான் குழந்தைகளின் உள்ளங்களில் வன்முறை அத்துமீறல் போன்ற கெட்ட குணங்களை தோற்றுவிக்கின்றது அது மாத்திரமல்ல ஆரோக்கியத்தை பாதித்து நரம்பு மண்டலத்தில் தளர்வு நிலையை ஏற்படுத்தி உறுப்புகளின் சமநிலையை பாதிக்கின்றது அதேபோன்று முதுகு வலி பார்வை செவிப்புலனில் குறைபாடு போன்றவற்றை உருவாக்கி விடுகிறது மேலும் மனநலக்கோளாறுகள் கோளாறுகள் மனச்சோர்வு மன இறுக்கம் என்று எத்தனையோ நோய்களுக்கு காரணமாகின்றது நேரத்தை வீணடித்து கடமைகளை விட்டும் திசை திருப்பும் இதன் பாரதூரம் சாதாரணமானதல்ல இபின் சொன்னார்கள் அல்லாவின் கட்டளைகளை விட்டும் தூரப்படுத்தும் அனைத்தும் தடை செய்யப்பட்டது என் அருமை சகோதரனே இப்படிப்பட்ட கேளிக்கைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள் உனக்கு நன்மை பயக்கும் வழியை நோக்கி புறப்படு புரிந்துகொள் நம் வாழ்நாள் பற்றி நாம் விசாரிக்கப்படுவோம் நபி சொல்ல கூறினார்கள் ஓர் அடியான் நாளை மறுமையில் தன் வாழ்நாளை எதில் கழித்தான் தன் அறிவை வைத்து எதை செய்தான் பணத்தை எங்கிருந்து சம்பாதித்தான் எதில் செலவிட்டான் வாலிபத்தை எப்படி கழித்தான் என்பது பற்றி பதில் சொல்லாமல் பாதத்தை நகர்த்த முடியாது